கோத்தகிரி பகுதியில் மின்கம்பி உரசி அரசு பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் குன்னூரில் அபாயகரமாக உள்ள மின்கம்பம் மற்றும் மின்கம்பிகளை சீரமைக்கும் பணி தமிழக அரசின் உத்தரவின் பேரில் நடந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வந்த ஓட்டுநர் பிரதாப் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் சாலை ஓரங்களில் அபாயகரமாக உள்ள மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் மீது சாய்ந்துள்ள மரங்கள் மற்றும் அடர்ந்த செடி கொடிகள் ஆகியவற்றை அகற்ற மின்வாரியத்துறையினருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன் பேரில் குன்னூரில் ஆபத்தான இடங்களை குன்னூர் ஆர்டிஓ சதீஷ் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு கண்டறியப்பட்டது. இதன் பேரில் தற்போது பணிகள் துவங்கி சாலையோரம் இருக்கக்கூடிய அபாயகரமான மின்கம்பங்கள் மற்றும் மரங்களை சீரமைக்கும் பணியில் மின் ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ அமைப்பினரும் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இதில் ஏராளமான ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் 5 குழுக்களாக பிரிந்து பல்வேறு பகுதிகளிலும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ¡Gracias!